பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹேய், அவ பரம்பரா கேஸ்ட் எல்லாத்தையும் மிஞ்சி இருக்காடி, அப்படியே திருட்டுக்களை வலியுது பாரு. ஹேய் ஹேய், சும்மா சவுண்ட் விடாதீங்க. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே அவ? இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணாலா? இல்ல இல்ல, அவ உண்மையிலேயே திருடலனா எதுக்கு உங்ககிட்ட சொல்லாம கிளம்பணும்? அப்ப அவதானே திருடி இருக்கா? ஏ காயத்ரி, அவங்க கிட்ட என்ன பேச்சு? வா நம்ம போலாம். அவ கூட சேர்ந்து என்ன மா ஆட்டம் போட்டீங்க? சும்மா விட்டுருவேணா. ஏடி பண்ணுவ, பேசும்போது கை வைக்கிற மேலே. Stop it! போடி! ஏ மித்ரா, உங்க யாரும் இனிமே பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல மேடம், ஜஸ்ட் உண்மைகளை எடுத்து சொன்னோம். மேடம், ஆனந்தியை திருடின்னு சொல்றா இவ. வாட்? எஸ் மேடம், அதுக்கு நான் தான் சாட்சி. சத்தியமா சொல்றேன் சார், இந்த பொண்ணு தான் சார் எனக்கு சப்ளை பண்றா. போடா, போடி வெளியில போ. ஆனந்தியா? ஆமா மேடம், நீங்க பாராட்டி புகழ்ந்த அதே ஆனந்தி தான். மகேஷ் அதனாலதான் ஆனந்திய தேடி வந்தானோ? மகேஷ் ஆனந்தி தேடி வந்தானா? மேடம், அவளை சும்மா விட்டுறாதீங்க மேடம். மித்ரா, உன் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுக்கிட்ட ரூமுக்கு போ. மித்ரா போங்கன்னு சொன்னேன். மேடம், அவங்க ஆனந்திய பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க மேடம், நீங்க நம்பாதீங்க மேடம். நீங்களும் ரூமுக்கு போங்க. மேடம் மேடம் போங்க. நல்லா இல்லையாவா ஆனந்தி? பிரமாதமா இருக்கு. சிறுதானியத்துல இப்படி ஒரு டிஷ் இருக்குன்னு இவ்வளவு நாள் தெரியவே இல்லை. எக்ஸாக்ட்லி டாட், இட்ஸ் ரியலி டெலிஷியஸ்.
ஜியா, உன்னோட டோஃபோன் ஸ்பெஷல் டாக்கோ பெல்ல விட இது சூப்பரா இருக்கு. You should really try this. I have already tried it, sir. It's very nice. Anandhi, thank you. என்ன பர்வதி, நாங்க எல்லாரும் ஆனந்தியா இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா எதுவும் பேசாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நாங்க ஏதோ ஆனந்தி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பொய் சொல்ற மாதிரி ஆயிடும்ல. ரொம்ப நல்லா இருக்கு ஆனந்தி. நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டியே. சொல்லுங்க மேடம். உனக்கு இன்னும் இந்த மாதிரி என்னெல்லாம் சிறுதானியத்துல சமைக்க தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேடம். ஆனா எங்க அம்மா கிட்ட கேட்டா இந்த மாதிரி நிறைய சொல்லி தருவாங்க. அதே கேட்டு நான் செஞ்சிருவேன். ஜியா சைனீஸ், இட்டாலியன், கான்டினென்டலா நல்லா சமைப்பா. ஆனா இதையெல்லாம் கத்துக்கிட்டு அவளால சமைக்க முடியாது. சோ சிறுதானிய உணவை நீ தினமும் வந்து சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். மாம், பர்வதி நீ என்ன பேசுற? ஆனந்தி நம்ம கார்மெண்டோட எம்ப்ளாயி, அதையும் தாண்டி அவன் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அவள போய் சமையல் வேலைக்கு கூப்பிட்டு இருக்க. நான் என்னங்க தப்பா கேட்டேன்? கார்மெண்ட்ஸ்ல செய்யற மாதிரி இதுவும் ஒரு வேலை தானே? இங்க பாரு பர்வதி, ஒரு டெய்லர் ஆகணும், நாலு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆனந்தி ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கா. அவளை போய் கிச்சனுக்குள்ள அடைக்காத. இந்த மாதிரி சிறுதானிய டிஷ் சமைக்க தெரிஞ்ச ஒரு குக் யாரையாவது நாளைக்கு வேலைக்கு வச்சிடலாம். ஆனந்தி டிஸ்டர்ப் பண்ணாத. அதுக்கான ஆள் கிடைக்கிற வரைக்கும் என்னங்க பண்றது? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல, மறுபடியும் ஃபுட்டு ஏத்துக்காம எனக்கு பிபி ஹை ஆகி மயக்கம் வந்தா என்னங்க பண்றது? நீங்க ரியாலிட்டிய தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் ப்ராப்பரா குக் பண்ற ஆள் வேலைக்கு கிடைக்கிறதே கஷ்டங்க. தெரிஞ்ச பொண்ணா இருக்கா, அதான் கூப்பிட்டேன். நார்மலா குக்குக்கு குடுக்கற சம்பளத்தை விட ஆனந்திக்கு ஜாஸ்தியா குடுக்கலாம். மாம், நாங்க என்ன சொல்றோம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க அவ வேலைய பார்க்க வேண்டாம்னு சொன்னா நீங்க சம்பளம் தரத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சாரி ஆனந்தி, அம்மா ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறதால இப்படி உன்கிட்ட கேட்டுட்டாங்க. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் வந்து சமைச்சு தாரேன்.